ஏசி அவுட்டோர் யூனிட் ஃபேனை நாங்கள் எவ்வாறு மாற்றுவது என்று சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால், அவுட்டோர் யூனிட்டில் ஃபேன் வந்து வேலை செய்யலை, அதற்காக நாங்கள் புதிய மோட்டரை மாற்ற போகிறோம். இப்போ வந்து நாங்கள் முதல்ல ஃபேன் பிளேட்டை கலட்டிட்டு ஸ்டாண்டில் பூட்டியிருக்கிற ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி பழைய மோட்டரை வந்து நாங்கள் அகற்றுவோம். ரெண்டு மோட்டரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே அளவு ஒரே டிசைன். வேறு அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். சாஃப்ட் சைஸ் எல்லாம் பார்க்க வேண்டும். சாஃப்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் இருந்துன்னு சொன்னால் ஃபேனை வந்து நாங்கள் அதில் பொருத்த முடியாது. சாஃப்ட் சைஸ் கட்டியாக இருந்துன்னு சொன்னால் பீன்ஸில் முட்டுறதுக்கு சந்தர்ப்பம் அதிகம். அதனால் நாங்கள் பழைய மோட்டரோட புதிய மோட்டரை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பார்த்துவிட்டு அளவுகள் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் வந்து புதிய மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதே மாதிரி நாங்கள் மோட்டரை வந்து ஒப்பிட்டு பார்த்துட்டு அளவுகள் எல்லாம் சரியாக இருக்குது, இப்போ புதிய மோட்டரை வாறு பொறுத்துறோன்னு சொல்லி பார்ப்போம். புதிய மோட்டரில் வந்து பேன் ஸ்டாண்டை வந்து இதே போல் வைத்துட்டு மோட்டரில் பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று லெக் இருக்குது. அந்த லெக்கை வந்து அந்த ஸ்டாண்டை ஸ்க்ரூ பூட்டுற, அதாவது போல்ட் நட் பூட்டுற இடத்துல சரியாக பொருந்திருக்கான்னு பார்த்துட்டு போல்ட் நட்டை வைத்து இவ்வாறு டைட் பண்ணுவோம். இப்போ இதில் இந்த ஃபேன் மோட்டரில் பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று போல்ட் நட் பூட்டக்கூடிய இட வசதி இருக்குது. அந்த மூன்று போல்ட் நட் பூட்டக்கூடிய இட வசதியிலேயே நாங்கள் மூன்று போல்ட் நட்டை வச்சு இதே போல் டைட் பண்ணுவோம். ஃபேன் மோட்டரை சரி பார்க்கும்போது ஃபேன் சுழற்சி திசை, அதாவது ரொட்டேட் பொசிஷனையும் பார்க்க வேண்டும். ஒரு சில மோட்டரில் வந்து லெஃப்ட் சைட்டில், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் டேர்ன் பண்ணக்கூடிய மாதிரியும், ஒரு சில மோட்டரை வந்து கிளாக் வைஸில் டேர்ன் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். நீங்கள் முதல்ல பழைய மோட்டரை வந்து எந்த திசையில் சுற்றுதோ அந்த திசைக்குரிய மோட்டரை நீங்கள் சரிபார்த்து வாங்க வேண்டும். இப்போ ஃபேண்டை மூன்று போல்ட் நட்டையும் நாங்கள் பொருத்தியாச்சுது. இப்போ வந்து அதை டைட் பண்ணுவோம். இதே போல் அட்ஜஸ்டபிளை வச்சு இல்லாட்டி இதுக்குரிய சாவியை வச்சு நாங்கள் இதே போல் டைட் பண்ணலாம். மூன்று போல்ட் நட்டையும் டைட்டாக டைட் பண்ணிட்டு மூன்று சைஸ் நட்டும் நல்லபடியாக டைட் பண்ணியாச்சான்றதை ஒரு முறை பரிசோதித்து பாருங்கள். இதில் பார்க்குற வாஷர் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வாஷர். மழை காலங்களில் இல்லாட்டி நாங்கள் ஏசியை சர்வீஸ் பண்ணும்போது மோட்டருக்குள்ளே தண்ணி போகாமல் இருப்பதற்காக வாஷர் வச்சுருக்கணும். இப்போ நாங்கள் மோட்டரை பூட்டுறதுக்கு முன்னாடி மோட்டரோட ஆர்பிஎம் பார்க்க வேண்டும். ஆர்பிஎத்தை பார்த்துட்டு நாங்கள் மோட்டரை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். இப்போ ஆர்பிஎம் கூடுதலாக இருந்தாலும் பிரச்சனை, குறைவாக இருந்தாலும் பிரச்சனை. அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மோட்டர் ஆர்பிஎம் வந்து 1220 ஆர்பிஎம் இருக்குது. அதில் வந்து கெப்பாசிட்டர் வந்து எவ்வளோ போடலாம்னு சொல்லி போட்டிருக்கணும். மற்றது மோட்டருண்ட டயக்ராம் போட்டிருக்கணும். இப்போ மோட்டரில் பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று வயர் வரும், அதாவது ஜெலோ ப்ரௌன் பிளாக்னு சொல்லி. பிளாக்கும் ஜெலோவுக்கும் வந்து நாங்கள் பவரை கொடுக்க வேண்டும். ஜெலோவுக்கும் ப்ரௌனுக்கும் வந்து கெப்பாசிட்டர் இணைக்க வேண்டும். இப்போ நாங்கள் புதிதாக இணைத்த மோட்டரில் வந்து ஃபேன் பிளேட்டை வந்து இதே போல் வைத்து டைட் பண்ணுவோம். டைட் பண்ணி ஃபேன் பிளேட்டை வந்து நாங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டரோட நாங்கள் ஃபேன் பிளேட் இணைச்சிட்டோம். இப்போ மோட்டரை வந்து எவ்வாறு அவுட்டோரில் இணைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அதற்காக நாங்கள் முதல்ல அவுட்டோருண்ட மேல் கவரை வந்து ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி மேல் கவரை வந்து முதல்ல அகற்றுவோம். மேல் கவரை வந்து நாங்கள் அகற்றியாச்சுது. ஃபேனோட பொருத்தப்பட்ட ஸ்டாண்டை நாங்கள் அவுட்டோர் யூனிட்டில் இதே போல் வைத்து அதற்குரிய ஸ்க்ரூவில் வைத்து போல்ட் நட்டை நாங்கள் டைட் பண்ணுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அவுட்டோர் யூனிட்டில் ஃபேனை வந்து நாங்கள் பொருத்தியாச்சுது. ஃபேன் ஸ்டாண்டையும் ஃபேனையும் நாங்கள் பொருத்திட்டோம். இப்போது இதற்குரிய வயரிங் கனெக்ஷனை எவ்வாறுன்னு சொல்லி பார்ப்போம். மோட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று வயர் வருகிறது. மூன்று வயரோட எர்த் செப்பரேட்டாக இருக்குது. மொத்தமாக நான்கு வயர்கள் வருகின்றன. இந்த நான்கு வயரையும் நாங்கள் இதே போல் துவாரத்தின் வழியாக எடுத்து அவுட்டோர் யூனிட்டில் எவ்வாறு கனெக்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கெப்பாசிட்டரில் வந்து ஃபேனுக்கு என்று சொல்லி ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் வந்து நாங்கள் ப்ரௌன் கலர் வயரையும் கொமன் பகுதி இருக்குது. கொமன் பகுதியில் வந்து நாங்கள் ஜெலோவையும் பொருத்துவோம். இப்போ மீதமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேன்ட கொமன்ற பகுதி, அதாவது நாங்கள் இப்போ வந்து பொருத்தினது வந்து ஃபேன்ட ஸ்டார்டிங்கும் ரன்னிங்கும். இப்போ ஃபேனில் பார்த்தீங்கன்னா கொமன் பகுதி இருக்குது. கொமன் வந்து பிளாக் கலர். நாங்கள் பிளாக் கலர் வயரை வந்து கண்டக்டரோட இதே போல் இணைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேனுக்குரிய கனெக்ஷன் நாங்கள் இணைச்சாச்சுது. இப்போ மேனுவலாக நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம் ஃபேன் வேலை செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேன் வேலை செய்யுது.